ராமாயணத்தில் ஒரு அற்புதமான காட்சியை கம்பர் நமக்கு காமிப்பார். முதல்ல பரதன் வந்து நாடு கைகையை வரங்கேட்டுட்டா, பரதன் தான் நாடாளணும், இவன் ராமன் வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்னு கைகையை வர வாங்கிட்டான். கைகையை வர வாங்கினதுனால தான் அப்படி நடந்திருக்குங்கிறது யாருக்குமே தெரியலை. பரதனுக்கும் தெரியாது, பரதன் அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறான், நம்ம தாய் மாமா வீட்டில் இருக்கான். பரதன் அங்கேருந்து வந்தவுடனே நீ வந்து நான் வர வாங்கியிருக்கிறேன், நீ நாடாளு அப்படின்னு சொன்னான். இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அண்ணன் காட்டுக்கு போயிருக்கான் அப்படின்ன உடனே அவனுக்கு மேலெலாம் பதறி போச்சு. உடனே போய் கௌசல்யா மாட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு போகிறான். அவன் இங்கேருந்து போன உடனே கௌசல்யா சொல்கிறா, நீ வந்து நீனும் உங்கள் அம்மாவும் சதி செஞ்சு என் வீட்டுக்காரரை சாகடிச்சிட்டு இப்போ நீ நல்லவ மாதிரி நடிக்கிறியா அப்படிங்கிறான். உடனே அவன் 64 சபதம் எடுக்கிறான், நான் வந்து தெரிஞ்ச அந்த பாவத்தை நான் செஞ்சுருந்தேன்னா நான் இன்னென்ன நரகத்தில் நான் ஆழ்வேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்ல சொல்ல இவளுக்கு நம்ம வந்து தெரியாத ஒரு பிள்ளைய, அறியாத ஒரு பிள்ளைய நாம் ஒரு பழி சொல்லுக்கு ஆளாக்கிட்டேமேன்னு அவர் ரொம்ப மனம் வேதனைப்பட்டான். இது மாதிரி நம்ம வந்து மனித வாழ்க்கையில் இது மாதிரி யார் மேலேயாவது குறை சொல்கிறது இயல்பு வந்துடும், ஆனால் நம்ம திருந்தணும். ஐயோ நம்ம வந்து அறியாமல் இந்த தவறை செஞ்சிட்டோம், இந்த தவறுக்கு நம்ம வந்து இறைவன்கிட்ட பிராயச்சித்தமாக மன்னிப்பு கேட்கலைன்னா மீண்டும் அதே பழியை நம்மகிட்ட நிறைய பேர் சுமத்துறதுக்கான பிறவியை நம்ம சுமக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறதான் இந்த அருளுடைமை நமக்கு சொல்லுது. ஏன்னா வினை இருவினையும் செய்கிறது இந்த உலகத்தில், புண்ணியராவதும் பாவராவதும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடியதுன்னு சொல்கிறாரு இவர் இதில். அப்போ அவள் வந்து உன் பக்கத்தில் எத்தனை 1000 ராமர் வந்தாலும் உன் பக்கத்தில் நிற்க முடியாதுடாப்பா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் நான் பேசிட்டேன் அப்படின்னு. அவர் அங்கேருந்து போய் குகனை போய் பார்க்க போகிறாரு. குகன் வந்து இவன் படையெடுத்து தான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு குகன் வந்து இவனை நான் எதிர்த்து நிற்க போகிறேன்னு அவன் சண்டைக்கு வரான். இவன் யாருமே பரதனை புரிஞ்சிக்கவே இல்லை கடைசி பரியந்தம். அப்போ குகன் சண்டைக்கு போக போக உடனே அங்கேருந்து குகன்கிட்ட வந்து நான் வந்து இவன் இங்கேருந்தே அவன் அண்ணன் மர உரி தரித்து அந்த தலையில் வந்து ஆலம்பால் தேய்ச்சி கொண்டு போட்டு இந்த மாதிரிலாம் சன்னியாச குலத்தில் போயிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டோடனே இவனும் அதே மாதிரி வந்துட்டான். பக்கத்தில் நெருங்கி வந்தபோது குகன் பார்க்குறான், அண்ணலை ஒக்கும், அதாவது ராமனே மாதிரி இவன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், அதனால் ஒன்றும் இல்லை, நீ வந்து உன்னோடு வந்து எத்தனை 1000 ராமர் வந்தாலும் உன் பக்கத்தில் நிற்க முடியாதுப்பான்னு குகன் சொல்கிறான். அதுக்கப்புறம் இவன் இங்கேருந்து போகிறான். லட்சுமணன் வந்து இவன் படையை திரட்டிட்டு எதுக்கு வந்திருக்கிறான், நம்ம அண்ணனை வதம் பண்ண தான் வந்திருக்கிறான், அவன் அம்மா பச்சை கட்டிட்டு அவன் சத்தம் போடுறான். அதுக்கப்புறம் ராமர் வந்து உனக்கு எந்த உலகத்தையே கொடுத்தானாலும் என்னால் உனக்கு நான் ஈடாக முடியாதுப்பா அப்படின்னு ராமர் சொல்லார். அங்கேருந்து போய் எல்லா பக்கமும் போயிட்டு திரும்ப மீண்டும் ரிட்டர்ன் பேக் வரும்போது பரத்வாஜர் ஆசிரமத்தில் ராமர் வந்து தங்கி இளைப்பாறிட்டு இருக்கிறாரு. இலங்கையெல்லாம் போய் முடிஞ்சு வந்த பிறகு அப்போ என்னுடைய தம்பி வந்து 14 காலத்துக்கு பிறகு ஒரு நாளைக்கு எப்பொழுது தவறினானாலும் அவன் உயிரை விட்டுருதேன்னு சொல்லியிருக்கிறான், அதனால் தயவுசெய்து நீ போய் என் தம்பிகிட்ட போய் நான் வந்துக்கிட்டு இருக்கேங்கக்கூடிய தகவலை சொல்லிடு அப்படிங்கிறான். அங்கேருந்து வந்து பார்க்குறான், இவன் எரி மூட்டி அதில் போய் விழுறதுக்கு சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறான் பரதன் வந்து. உடனே ஆஞ்சநேயர் பார்த்து அந்த எரியில் குதித்து அந்த எரியெல்லாம் கலைச்சி விட்டுருதான். அந்த அவன் வந்து உடன்கட்டை ஏறுவதற்காக வேண்டி செஞ்ச அந்த எரியில் நீ நெருப்பு குளிக்கிறதுக்கு அதெல்லாம் கலைச்சி விட்ட உடனே இவன் ஏன் நீ இந்த மாதிரி காரியத்தை செய்த அப்படின்னு கேட்குறான். ராமர் வந்துட்டுருக்கிறாரு, அவர் வந்தால் நீ செத்து போயிட்டேனா அவர் செத்து போயிடுவார், பின் இந்த நாடு யாருக்காக வேண்டி இருக்க போகுது அப்படின்னோடனே அவன் சரின்னு சொல்லான். அந்த நேரத்தில் ஆஞ்சநேயர் சொல்லார், 1000 கோடி ராமர் வந்தானாலும் உனக்கு ஈடாக இருக்க முடியாதப்பா, இது என்ன ஒரு அன்பு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ 1000 ராமர்லேருந்து கோடி ராமர் வரைக்கும் ஒரு உயிர் வளருது பாருங்க, அப்போ அந்த வளர்ச்சி தான் நமக்கு தேவை. இந்த உயிரினுடைய வளர்ச்சி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு போய் இறை அனுபவத்தில் ஒன்று முறைக்கு அது வளரணும்.